ஹே கைஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ்க்கு போக போகிறோம். யாரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக டெக்பாஸ் டீம் எல்லாருமே போகிறோம். நாங்களும் டெக்பாஸ் டீம் இருக்கிறோம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புவோம். ஸோ கைஸ் நாங்கள் வந்துட்டோம். பின்னாடி தான் க்ரூஸ் இருக்கு. நாங்கள் இனிமேல் தான் க்ரூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல நின்று இருந்து டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. ஆதார், வேக்சினேட் சர்டிஃபிகேட், அப்புறம் போர்டிங் பாஸ் மட்டும் காமிச்சா போதும். அங்கேருந்து பஸ்ல ஏறி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா செம்ம, இங்கே பாருங்க போர்டிங் டைம் வந்து 7 நினைக்கிறேன். இப்போதைக்கு 4 தான் ஆகுது. நாங்கள் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்ற ரீசன் சொல்லிடுறேன். பின்னாடி பாருங்க, ஷூட் எடுத்துக்கிருக்காங்க அவங்க. சிவசன்ரு அவங்க டீம் தான், நாங்கள் நானும் இவரும் எடிட்டர்ஸு. ஸோ அவர் வந்தார், மொத்தமாக டீமோடு வர்றோம் அப்படின்றதுனால நானும் லாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க ஒரு ஷூட் எடுத்துக்கிருக்காங்க, இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. சரி, நம்ம உள்ளே போயிட்டு அவர்கிட்ட பேசுவோம். உள்ளே வந்துட்டோம், வேலை ஏறிக்கிருக்கோம். ஒன்னு டூ த்ரீ அந்த மஸ்டர் ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும். அவங்க போனது பார்த்தீங்கன்னா மஸ்டர் நம்மளுக்கு 1 பார்த்தா உள்ள மார்க்கெட் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் சப்போஸ் உள்ளே முழுகிருச்சு அப்படின்னா லைஃப் சாக்கெட் போடணும் அப்படின்னு சொல்லி 3000 வளர்த்துட்டாங்க. 3000 வச்சாங்க. அங்கே வந்து வீடியோ வந்து அனாட்டில் இருக்காங்க இந்த மார்க்கெட் தியேட்டருக்கிட்ட. ஸோ அதனால தான் கேமரா எடுத்து இறக்கிட்டோம். இங்கே ஒரு ஐயா ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயாவா, எவ்வளோ பெரிய கேமரா, என் குருநாதரே வருது. தெரியாது. ஆனால் ஸ்ட்ரிக்டாக ஒரு இது போர்டு போட்டு வச்சுக்கோங்க, 18+18 18 மேலே இருந்தாலும் உள்ள வரணும்னு போட்டாங்க. ஆறாவது மாடியில் மார்க்கெஸ்ட்ரா தியேட்ரு, கசினோ, வெளியில் வியூ பாயிண்ட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ இது 7வது ஏழாவதுலேருந்து இங்கே இன்டர்நெட் கஃபேன்னு இருக்குது. முன்னாடி இருந்துச்சு போல, இப்போ வந்து அது இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. மேபி நெட்டுக்கு நம்ம தான் காசு போட்டோம். ஆனால் உள்ளே போனால் டவர் கிடைக்காதுட்டாங்க. லைப்ரரி யார் படிப்பா? நானும் படிக்கணும். ஒரு 3 ஷெல்ஃபில் தான் புக் இருக்கு, 1, 2 இது மட்டும்தான் லைப்ரரி. கவுச் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு இந்த கவுச். எனக்கு இங்கே இருக்கிறதுலே இந்த லிஃப்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. சொயின் கீழே இருந்து சொயின் மேலே இருக்குது, எல்லாமே நீட்டாக நல்லாயிருக்கு. ஓராளுக்கு 40,000 சும்மாவா போடு. இதுதான் சாப்பாடு, நம்மளோட முக்கியமான இடம் வந்துருச்சு. சாப்பிட்ற இடம் இனிமேல் இங்கேயே தான் இருக்கணும். நல்லாயிருக்கு இடம். எவ்வளோ பேர் இருக்காங்க? எங்கேயுமே ஆளுங்க இல்லை, இங்கே மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்க. 10வது மாடி தான் மொட்டை மாடி. மொட்டை மாடி தான் சூப்பராக இருக்குது. எப்பயுமே பாட்டு மியூசிக்னு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ க்ரூஸில் வந்து ஃபர்ஸ்ட் டே நைட் சாப்பாடு, மொதல் வெஜ்ஜு வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், ரைஸு, அதுக்கப்புறம் வெஜ்ஜு புலாவு, அப்பளம், அப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டமும் நிறைய வச்சுருக்காங்க. சரி, நான்வெஜ்ஜில் வந்து 3 ஐட்டம் வச்சுருக்கு. இப்போ நான்வெஜ் எடுத்து வந்தோம். அதே மாதிரி டைமிங் வந்து 6:00 to 10:30 மட்டும்தான். அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கப்பல் லேசாக ஆடுற மாதிரியே இருக்கும், தலை சுற்றுற மாதிரியே இருக்கு. என்னன்னு தெரியல, கொஞ்சம் நேரம் போக போக லைட்டாக சுற்றுற மாதிரி தெரியுது. அப்படியே சாப்பிட போகலாம். பாத்ரூம் இல்லையா? முடிச்சு வச்சாருங்க. A few minutes later. Sorry, இட அப்புறமா தர. என்னடா இரு, நான் ட்ரை பண்றேன். இங்க தரக்க முடியலன்னு பாப்போம். இரு, நான் ட்ரை பண்றேன். இரு, என்ன இதுதான், என்னடா தரக்க முடியல. அட, நான் வரலையே. எங்க பாரு, நாங்களே தரக்குறோம், வர மாட்டீது. டேய் இரு, அப்ப என்ன பண்ண, என்ன பண்ண, இப்படிதானே தாளம் கட்டி இருந்தேன்.
ஏய் உங்களுக்குலாம் எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏதாவது நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனா பணம் இருக்கணுங்களா வரதுக்குல? கண்டிப்பா. இங்க சாப்பாடு தவிர மத்த எல்லாமே காசு. காசு கொடுத்துள்ள வந்தா தண்ணி கூட காசு. தண்ணி கூட காசு. ஏய் உங்களுக்கு இந்த கப்பல் பயணம் எப்படி போனது சொல்லுங்க. என்ன ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க? அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணலாம். ரெண்டு நாள் ஜாலியா இருக்கலாம். சோ கைஸ் இன்னைக்கு டே 3 மூணாவது நாள் க்ரூஸில் வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்நாக்ஸுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இவருங்க நல்லாவே இல்லை. பெஸ்ட்டு பிளேசஸ் அப்படின்னா மேலே 10th ஃப்ளோர் தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக கடலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து நடுக்கடல் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தெரில, ஏன்னா நெட்டும் கட் ஆகிடுச்சு. ஸோ நடுக்கடல் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இப்போ போய்க்கிருக்காங்க. 8 மணி ஆயிடுச்சுல, 10 மணிக்குள்ளே நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆயிடுவோம். சென்னைக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிடுவோம். இங்கே ஒய்ஃபை வாங்கலாம். 2 hours $6 சம்திங் வருது. வர்றதுக்கும் எக்ஸ்பென்சிவ் தான், உள்ளே வந்து செலவழிக்கிறதுக்கும் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு காஃபி குடித்தா கூட $2 அப்படி $1 எல்லாமே டாலர் கணக்கில் தான் இருக்கும். ரெண்டு நாள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஆனால் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நாங்களுக்கு வந்து ஷூட் இருக்கிறதுனால நாங்கள் அவரு கூட அப்படியே வந்துட்டோம். சரி அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கிறோம். பை 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 பை.